காவலர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ வெற்றிகரமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் லெசன்ஸ் வந்து டென்த்து ஜாகிரஃபியில் படித்தாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு மேலே எழுதிவிட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸோ எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் எல்லாருமே போலீஸ் ஆகணும் இதை எங்களுடைய மெயினான ஆசை ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் சொல்லக்கூடிய லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஜியாகரபி ஓகேங்களா அஞ்சாவது லெசன் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் ஸோ இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து என்ன போக்குவரத்து வந்து எப்படி இருக்குது தகவல் தொடர்பானது எந்த முறையில் இருக்குது வணிகத்தோட வளர்ச்சி வந்து எப்படி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெசன் சரிங்களா வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் ஒரு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எழுத போகிற லெசன் வந்து ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஓகே ஆல்ரெடி ஷெட்யூல் அனுப்பியிருப்பேன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து எழுத போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும் சரிங்களா முதல் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகின் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது உலகின் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது எந்த இடத்துல ஓ இருக்குது தெரிஞ்ச அப்படின்னா ஆன்சர் கீழே கமெண்டெலாம் பண்ணுங்கள் ஸோ லைவ் டெஸ்ட் எல்லாம் வரட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸோ உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா இந்த வினா சரிங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேஸ் வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது டேஸ் வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது பத்து ஐந்து ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி ஏழு ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பானது டேஸ் வருடங்களுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எஸ் எல்லோரும் சொன்ன ஏன்ஸ் அதே தான் ஸோ ஏன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பத்து வருடங்களுக்கு ஒரு கதை பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எடுப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்த வேணா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் டேஸ் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து என்ன ஸோ இதுதான் வினா ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நோட் எடுத்து ஆன்சர் எழுதிக்காங்க ஸோ டெய்லி ரெகுலராக டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதிகமான மார்க் எடுக்கலாம் ஒரு எயிட்டி மார்க் அப்படின்னா ஒரு செவன்ட்டி மார்க் மேலே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப் ஜோன் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துலேயே போஸ்டிங் வந்து எடுத்துக்கலாம் இல்லை கீழே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது நல்லா படிங்க இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி உத்திரப்பிரதேசம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஸோ மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்திரப்பிரதேசம் பார்த்தாச்சு இப்போ மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து என்ன ஏ அசாம் ஆப்ஷன் பி சிக்கிம் ஆப்ஷன் சி நாகாலாந்து ஆப்ஷன் டி மணிப்பூர் ஸோ இந்த நாலு மாநிலத்தில் எந்த ஒரு மாநிலத்துக்கு மக்கள் தொகையானது மிக மிக குறைவாக இருக்கின்றது கண்டுபிடிச்சிட்டிங்களா ஏன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃபோர்த் தொன்மார்க்கு ஸோ ஏன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சிக்கிம் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அதுவும் இந்தியாவில் குறைந்த பாலின விகிதம் உள்ள யூனியன் பிரதேசம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான பாலின விகிதமானது குறைவாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் வந்து என்ன ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி ஹரியானா ஆப்ஷன் சி டையுடாமன் ஆப்ஷன் டி புதுச்சேரி ஸோ கீழே இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் எந்த ஒரு யூனியன் பிரதேசமானது பாலின விகிதமானது குறைவாக இருக்கின்றது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டாமன் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலின விகிதமானது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் சரிங்களா மக்கள் தொகை அடர்த்தி சராசரியாக ஒரு டேஸ் பரப்பளவில் வசிக்கும் மக்கள் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது மக்கள் தொகை அடர்த்தி சராசரியாக ஒரு டேஸ் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது ஒரு சதுர கிலோமீட்டரா சதுர மீட்டரா சதுர ஏக்கராக சதுர சென்டிமீட்டரா ஆப்ஷன் ஏ சதுர கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னா இது மாதிரி ஓகேவா ஸோ எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அல்லது எவ்வளோ சதுர மீட்டர் எவ்வளவு சதுர ஏக்கர் எவ்வளவு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸோ ஏன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சதுர கிலோமீட்டர் ஓகேவா ஒரு சதுர கிலோமீட்டரில் வந்து இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி இந்திய நாட்டின் மக்கள் தொகை பரவல் டேஸ் காணப்படுகிறது இந்திய நாட்டின் மக்கள் தொகை பரவல் டேஸ் காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ சமமாக ஆப்ஷன் பி சாதாரணமாக ஆப்ஷன் சி பொதுவாக ஆப்ஷன் டி சீரற்றது எப்படி இருக்கு சமமாக இருக்கா சாதாரணமாக இருக்கா பொதுவாக இருக்கா சீரற்று இருக்கா ஸோ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டி இந்தியாவின் மக்கள் தொகை பரவல் சீரற்றது ஓகேங்களா சீரற்று காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறி விகிதம் டேஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓகேங்களா டூ தௌசண்ட் லெவனில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறி விகிதம் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ ஐம்பது சதவீதம் ஆப்ஷன் பி எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆப்ஷன் பி தான் ஏன்சர் ரைட்டு எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ஓகேங்களா ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் எழுத்தறிவு விகிதமாகும் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் ஆப்ஷன் ஏ அசாம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் ஸோ கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆப்ஷன் சி பீகார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலையே மிக மிக குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லெசனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்க்கு மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினியை பார்க்குறோம் ஸோ நல்லா படிங்க திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஆனதே மறக்காது நம்ம எந்த ஷெடியூல் போட்டு கொடுக்குறோமோ அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெண்டு லெசன் படிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு லெசன் மட்டும் படித்து எக்ஸாம் எழுதுங்க அதை விட்டு புக்கையே தொடாமல் டைரெக்டாக வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மட்டும் ஞாபகம் இருக்க முடிஞ்சு இன்னும் எக்ஸாக படித்ததாலும் ஞாபகம் இருக்காது சரிங்களா டேஷ் ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது ஆப்ஷன் ஏ விவசாயம் ஆப்ஷன் பி மின்னியல் ஆப்ஷன் சி போக்குவரத்து ஆப்ஷன் டி பாசனம் டேஷ் ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது ஏன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போக்குவரத்து ஸோ ஒரு நாட்டின் உயிர்நாடியாக கருதப்படுது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து சரிங்களா அடுத்ததாக பார்க்கக்கூடிய கொஸ்டின்னு நீளமான தேசிய நெடுஞ்சாலை டேஸ் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை உள்ளது நீளமான தேசிய நெடுஞ்சாலை ஓகே எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசிலேருந்து தமிழ்நாடு வரை இருக்குது அது உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரணாசியிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மிக மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து எது ஆப்ஷன் ஏ என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஆப்ஷன் பி என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஆப்ஷன் சி என்ஹெச் டென் ஆப்ஷன் டி என்ஹெச் டுவெண்ட்டி எயிட் ஸோ கீழ்கண்ட நாலு நேஷ்னல் ஹைவேயில் எந்த ஹைவே ஆனது ரொம்ப ரொம்ப பெருசானது நீளமானது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேஷனல் ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் சரிங்களா டேஷ் போக்குவரத்து இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது டேஷ் போக்குவரத்து இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது ஆப்ஷன் ஏ சாலை போக்குவரத்து ஆப்ஷன் பி நீர்வழி போக்குவரத்து ஆப்ஷன் சி ரயில் போக்குவரத்து ஆப்ஷன் டி வான்வெளி போக்குவரத்து ஸோ இந்த நாளில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரைவெளி போக்குவரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது ஸோ ஏன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ரயில் போக்குவரத்து ஓகேங்களா ஸோ கொடுக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு யோசிச்சு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணாலும் சரி இல்லை நோட்டில் மார்க் பண்ணி நீங்கள் டிக் பண்ணாலும் சரி ஓகே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களையே நீங்கள் எவால்வேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் கொஸ்டின் நம்பர் 13 மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் டேஸில் தொடங்கப்பட்டது முக்கியமான கொஸ்டின் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் டேஸில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி மும்பை ஏன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சுனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்லாம் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் இப்போ நடக்கக்கூடிய காவலர் தேர்தலில் எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஸோ கொல்கத்தா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ ரயில் சேவையானது முதன் முதலில் தொடங்கப்பட்டது சரிங்களா பதி நான்காவது கொஸ்டின் நீர்வழி போக்குவரத்து பழமையான மற்றும் டேஸ் போக்குவரத்து முறையாகும் நீர்வழி போக்குவரத்தானது மிக மிக பழமையானது அது மட்டும் இல்லாமல் டேஸ் போக்குவரத்து முகைய முறையாகும் அதிக விலை வேகமான மென்மையான மலிவான ஸோ நீர்வழி போக்குவரத்தானது பழமையான மற்றும் டேஸ் போக்குவரத்து முறையாகும் ஆப்ஷன் ஏ அதிக விலை ஆப்ஷன் பி வேகமான ஆப்ஷன் சி மென்மையான ஆப்ஷன் டி மலிவான ஸோ ஏன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பழமையான மற்றும் மலிவான போக்குவரத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து சரிங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் டேஸ் மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை போடுறா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது டேஸ் மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை ஆப்ஷன் ஏ மிசோரம் ஆப்ஷன் பி மேகலா மேகாலயா ஆப்ஷன் சி அஸ்ஸாம் ஆப்ஷன் டி பீகார் மிசோரமாக மேகாலயாவா அஸ்ஸாமா பீகாரா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மேகலாயா ஓகே இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில் போக்குவரத்தே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்ப எக்ஸாமில் பார்த்து வச்சுக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஸோ யூனிட் ஃபைவ்ல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸில் சரிங்களா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற லெசனில் ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டினுக்கு மேலே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் கிழக்கு அமைவிடம் டேஸ் வேதாரண்யம் பிச்சாவரம் நாகப்பட்டினம் கோடியங்கரை தமிழ்நாட்டின் கிழக்கு அமைவிடம் வேதாரண்யமா பிச்சாவரமா நாகப்பட்டினமா கோடியங்கரையா ஏன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் கிழக்கு அமைவிட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடியங்கரை சரிங்களா இந்தியாவில் டேஸாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடானது எத்தனையாவது பெரிய மாநிலம் ஆப்ஷன் ஏ பத்தாவது ஆப்ஷன் பி பதினொன்றாவது ஆப்ஷன் சி பன்னெண்டாவது ஆப்ஷன் டி பதிமூணாவது இந்தியாவில் டேஸாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பதினொன்று சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக முக்கிய கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக முக்கிய கணவாய் சொசினா கணவாய் அச்சன்கோயில் கணவாய் நாதுலா கணவாய் ஒகேனக்கல் கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கணவாய் ஆப்ஷன் பி அச்சன் கோயில் கணவாய் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கணவாய் சரிங்களா ஸோ நல்லா கான்ஃபிடன்ட் எடுத்து வருதுங்க அப்போ தான் உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ண முடியும் பழனி மலையின் இரண்டாவது பெரிய சிகரம் ஆப்ஷன் ஏ பிரம்படி சோலை ஆப்ஷன் பி வேம்படி சோலை ஆப்ஷன் சி கன்னிவாடி சோலை ஆப்ஷன் டி சிறுமலை சோலை ஸோ பழனிமலையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சிகரம் ஆப்ஷன் பி வேம்படி சோலை சரிங்களா இதுதான் வந்து பழனிமலையின் இரண்டாவது பெரிய சிகரம் வேம்படி சோலை டேஸ் மாவட்டத்தில் சாம்பல் நிற அணில் சரணாலயம் அமைந்துள்ளது டேஸ் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பல் நிற அணில் சரணாலயமானது அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி ஆப்ஷன் பி விருதுநகர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி தேனி ஸோ கீழே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எதில் வந்து சாம்பல் நிற அணில் சரணாலயமானது அமைந்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்சர் சொல்லலாமா ஆப்ஷன் பி விருதுநகரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பல் நிற அணில் சரணாலயமானது அமைந்துள்ளது சரிங்களா அடுத்த கொஸ்டின் டேஸ் மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது டேஸ் மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்சரிவானது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ குற்றாலம் ஆப்ஷன் பி செங்கோட்டை ஆப்ஷன் சி மணிமுத்தாறு ஆப்ஷன் டி பொதிகை ஸோ கீழே இருக்கக்கூடிய மலையில் எது வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சேர்ந்து அமைந்திருக்கு ஸோ ஆப்ஷன் டி பொதிகை மலை ஓகேவா அந்த பொதிகை மலை தான் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு சரிங்களா களக்காடு முண்டந்துறையில் டேஸ் அமைந்துள்ளது களக்காடு முண்டந்துறை சரணாலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் அமைந்துள்ளது வரையாடு காப்பகம் புலிகள் காப்பகம் யானைகள் காப்பகம் பறவைகள் காப்பகம் களக்காடு முண்டந்துறையில் டேஸ் அமைந்துள்ளது வரையாடு காப்பகம் புலிகள் காப்பகம் யானைகள் காப்பகம் பறவைகள் காப்பகம் களக்காடு முண்டந்துறை அப்படின்னா என்ன நமக்கு கண்ணை மூடிட்டு போடுங்க புலிகள் காப்பகம் சரிங்களா இஸ்ரோவின் செயற்கைக்கோள் ஏவுதளம் டேஸ் அடிவாட பகுதியில் அமைந்துள்ளது இஸ்ரோவின் செயற்கைக்கோள் ஏவுதளம் ஓகே சேட்டலைட் லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஏவுதளம் டேஸ் மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது அகத்திய மலை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி பொதிகை மலை ஆப்ஷன் சி குற்றால மலை ஆப்ஷன் டி மகேந்திரகிரி குன்றுகள் ஸோ ஆப்ஷன் டி மகேந்திரகிரி குன்றுகள் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோவியின் செயற்கைக்கோள் ஏவுதளமானது அமைந்திருக்கு விநாயகன் ஒம்பது டேஸ் மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றாகும் டேஸ் மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றாகும் வருசநாடு மலையா ஆனை மலையா இல்லை ஜவ்வாது மலையா இல்லை நீலகிரி மலையா ஸோ எந்த மலையானது கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்று கண்டுபிடிச்சிங்களா ஏன்சர் ஆப்ஷன் சி ஜவ்வாது மலை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையின் இருக்கக்கூடிய முக்கிய குன்றுகள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைன்னு சொல்லி அதை கிளிக் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே சப்போஸ் லிங்க் கிடைக்கலனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வானியல் தொலைநோக்கி மையம் டேஸில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வானியல் தொலைநோக்கி மையம் டேஸில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ காவனூர் ஆப்ஷன் பி மூவனூர் ஆப்ஷன் சி மேலூர் ஆப்ஷன் டி வேலூர் எல்லாமே பாருங்கள் ஊர் ஊர்னு முடியுது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ காவனூர் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வானிலை தொன்னோக்கி மையமானது அமைந்துள்ளது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன் கல்வராயன் மலையின் வடப்பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கல்வராயன் மலையின் வடப்பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பெரிய கல்வராயன் ஆப்ஷன் பி சின்ன கல்வராயன் ஆப்ஷன் சி கரளர் ஆப்ஷன் டி சேலம் கல்வராயன் மலையின் வடப்பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஸோ ஆப்ஷன் பி சின்ன கல்வராயன் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடப்பகுதி சரிங்களா சேருவுராயன் மலையில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் சேருவராயன் மலையில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் ஆப்ஷன் ஏ நானேக்கல் ஆப்ஷன் பி கரடு ஆப்ஷன் சி ஏற்காடு ஆப்ஷன் டி ஆர்காடு சேர்வராயன் மலையில் உள்ள உயரமான சிகரம் ஆப்ஷன் பி கரடு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்வராயன் மலையில் இருக்கக்கூடிய மிகவும் உயரமான சிகரம் சரிங்களா கொல்லி மலையில் உள்ள முக்கியமான புனித தலம் டேஸ் ஆகும் நிறைய பேர் போயிருப்பீங்க கொல்லிமலைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான புனித தலம் வந்து என்ன ஓகேங்களா புனித தலம் வந்து என்ன அரப்பளீஸ்வரர் கோயில் ஆப்ஷன் பி அகத்தியர் கோயில் ஆப்ஷன் சி ஆதிகேசவன் கோயில் ஆப்ஷன் டி குற்றாலீஸ்வரர் கோயில் ஸோ கீழே இருக்கக்கூடிய நாலு கோயிலில் எந்த கோயிலானது கொல்லிமலையில் உள்ள முக்கியமான புனித தலம் இங்கே கண்டிப்பாக போவாங்க ஸோ ஏன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அறப்பலீஸ்வரர் கோயில் ஓகே ஈஸ்வரன் கோயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடியது ஓகேங்களா விநாயகின் பதினான்கு நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது ஸோ எந்த விதமான பீடபூமியானது நீலகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது பாரமகள் பீடபூமி மைசூர் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி ஈரோடு பீடபூமி ஆப்ஷன் ஏ பாரமகள் பீடபூமி ஆப்ஷன் பி மைசூர் பீடபூமி ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் பீடபூமி ஆப்ஷன் டி ஈரோடு பீடபூமி ஸோ இந்த நாலு பீடபூமியில் எந்த பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ எஸ் ஃபோர்டீன்த்கு வந்து ஏன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் பீடபூமி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரிக்கும் தருமபுரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பீடபூமி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் டேஸ் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது டேஸ் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது ஆப்ஷன் ஏ போயர் ஆறு ஆப்ஷன் பி மோயர் ஆறு ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி காவிரி ஆறு ஆப்ஷன் டி பவானி ஆறு ஸோ கீழே இருக்கக்கூடிய எந்த ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்குது ஸோ ஏன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனுக்கு ஆப்ஷன் பி ஸோ நியஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின் அதில் ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை மட்டும் இந்த ரெண்டு லெசன் படித்தா போதும் சரிங்களா நாளைக்கு படிக்கூடிய ஒரே ஒரு லெசன் யூனிட் செவன் ஓகேங்களா டென்த் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் செவன் மட்டும் ஜாகிரபில படிங்க போதும் நாளைக்கு வந்து அந்த லெசன் டெஸ்ட் வரலாம் சரிங்களா ஸோ இங்கே மேக்சிமம் கொஸ்டின் வந்து டென்த்துல இப்போ நாம் நடத்துறோம் பார்த்தீங்களா அந்த கொஸ்டின்லேருந்து தான் வரும் ஓகேங்களா வேறு எங்கேயும் வராது நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்